எல்லாத்துக்கும் வெல்கம் டு பவித்ர லாக்ஸ். இந்த லாக்ல வந்து நம்ம வந்து ஒரு சில்லான ஒரு வாக் தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து எங்கன்னா வந்து ஒரு சன்செட் நேரத்தில் வந்து ஒரு கடல் கரத்தில் ஒரு வாக்கிங் தான் நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ நான் வந்து எந்த இடத்துல இருக்கேன்னா மும்பையில் வந்து மஹிம் கடற்கரையில் வந்து நான் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே பின்னாடி இருக்க ஒரு சீலிங் தெரியும் கைஸ், அழகாக தெரியும் ஒரு சீலிங். இங்கே பாருங்கள், போட்லாம் இருக்குது, சீலிங்கும் இருக்குது. இந்த சீலிங் ஒரு ஆல்ரெடி நான் வந்து ஒரு இடத்துல வந்து காட்டியிருந்தேன் ஒரு வீடியோவில் வந்து ஆல்ரெடி. அதை பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. கடல் வேறு செம்மையாக உள்வாங்கியிருக்கு, இன்றைக்கி என்னன்னு தெரில. பின்னாடி வந்து செம்மையாக உள்வாங்கியிருக்கு, நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து காட்டுறேன் எப்படி வந்து உள்வாங்கியிருக்குன்னு. ஓகேவா, இந்த இடத்துல செம்மையாக ஜில்லுன்னு காத்தடிக்கு. நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ஹேர் வந்து ஃபுல்லாக பறக்க ஆரம்பிச்சு, செம்மையாக காத்தடிக்கு. என்னன்னு தெரில, சீக்கிரமாக உள்ளே வந்து கடல் இவ்வளோ உள் வாங்கியிருக்குமான்னு நான் வந்து இன்றைக்கி தான் பார்க்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து அவ்வளோ உள் வாங்கியிருக்கு, தெரியுமே நானும் தெரில. பாருங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ தூரம் உள் வாங்கியிருக்கு. பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ உள் வாங்கியிருக்குன்னு. அதே மாதிரி இந்த சீலிங்கை நான் இப்போ காட்டினேன் ஒரு ஆல்ரெடி, நம்ம வந்து அந்த சீலிங் வந்து பார்த்துருந்தோம் அவ்வளோ உள் வாங்கியிருக்கு. கடல் திடீர்னு ஏன்னு தெரில, கப்பல் எல்லாம் அவ்வளோ பேர் போய் போய் அங்கங்கே நின்றுட்டுருக்கு. ஒரு கப்பல் நான் வந்து காட்டுறேன், அதோட எஜ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே கடக்கு பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்கும் தெரியுமா. கடைசியில் நம்ம நிற்கும் பாருங்கள், அந்த ப்ளூ கலர் மாதிரி தெரியல, அது வர தண்ணி இருக்கும் நார்மலாகவே. இந்த டைமில் வந்து தண்ணியே இல்லாமல் சும்மா இருக்குது இந்த ஜான் மாதத்து எண்டிங்கில் வந்து. ஆனால் செம காத்தடிக்கு சூப்பராக இருக்குது, ஒரு சின்னான வாக்கு வந்து நம்ம வந்து போச்சில் வந்து. ஓகேவா, பீச்சில் பசங்கள்லாம் விளாடுறதும் இங்கே பாருங்க. ஒரு காமி என்னென்னா பாருங்களேன், இந்த குழு வந்து இங்கே நிற்கு, ஆனால் இதோட ரோப் வந்து கப்பல் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ தூரத்தில் போய் நிற்குது கைஸ். கப்பல் எவ்வளோ தூரம் அங்கே போய் நிற்கு, இந்த ரோப் வந்து இங்கே தான் நிற்கு. என்ன சொல்ல, செம்மையான காத்து. வேறு கப்பல் அங்கங்கே சுற்றி சுற்றி நின்றுட்டுருக்கு, அவங்களாம் காட்டுறேன். அதுமாரி தயவு செஞ்சு குப்பையை மட்டும் கீழே போடாதீங்க. எதுன்னு நாங்கள் பாருங்கள் இவ்வளோ குப்பை கிடக்கு, செம்ம குப்பை கிடக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து காட்டுறேன் இவ்வளோ குப்பை கிடக்குன்னு. ஒரு கடற்கரையில் உள் வாங்கியிருந்தாலும் அந்த குப்பை வந்து இவ்வளோக்குள்ளே யாரும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது, ஆனால் அவ்வளோ குப்பை இருக்குது. இங்கே பாருங்கள், கைஸ் இவ்வளோ குப்பை இருக்குது. இந்த குப்பைக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம தான். கடல் தன்னாலே குப்பை ஆகாது, நம்ம குப்பை போட்டால் தான் கடலும் வந்து குப்பையாகும். ஓகேவா, அதனால் தயவு செஞ்சு சும்மா எங்கேனாலும் குப்பையை வந்து போட்டுறாதீங்க, டஸ்ட்பினில் போடுங்க. தயவு செஞ்சு சும்மா போடுறீங்க பாருங்கள் கடல் கரையில், இதே கடல் கரையில் தான் வந்து நீங்கள் வந்து அந்த குப்பையை வந்து போடுறீங்க. அதை இடத்துல வந்து நான் ஒரு சின்ன கதை வந்து சொல்கிறேன். ஓகேவா, நில்லுங்க. ஒரு போட் வந்து இருக்கு, அந்த போட் லொக்கேஷனில் உட்காந்துட்டே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா கைஸ், செம்மையாக இருக்கு. ஆனால் காற்று ஈவினிங் நேரம் சூப்பராகவே இருக்கும். ஒரு உங்களில் சின்ன பசங்கள்லாம் விளாண்டுருக்காங்க, நான் அதுவும் காட்டுறேன் பாருங்கள். கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க சின்ன பசங்க எல்லாருமே. ஒரு போட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அந்த போட்டில் உட்காந்துருக்கோம் ஏற்றுனா. ஓகேவா, இல்லை நம்ம போட்டில் உட்கார வேண்டாம், சாண்டில் உட்காரோம். கீழே தான் சூப்பராகவே இருக்கும், ஒரு கடற்கரை மண்ணோட கீழே உட்காந்து தான் நல்லாயிருக்கும். பூட்டு பக்கத்தில் இருக்குது, அதனால் பூட்டும் கடற்கரை பக்கத்துலேயும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே உட்காரலாம். ஓகேவா, இல்லைங்க உட்காரலாம். செம்மையாக உட்காந்தாச்சு மண்ணில், அதுவும் கடல் மண்ணில் சூப்பராகவே இருக்குங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். பக்கத்தில் பூட்டு இருக்குது, ஒரு பெரிய போட்டு இருக்கு கைஸ் உட்காந்துட்டு. ஓகேவா, நான் நம்புவாங்க.
என்ன சொல்லணும்னு சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் திங் கைஸ், என்னென்னா வந்து நம்ம வந்து குப்பையை வந்து ஈஸியாக வந்து போட்டிருக்கோம், ஓகேவா? நம்ம வந்து அங்கங்கே குப்பையை வந்து போட்டிருக்கோம். அது என்ன நடக்கும்னா, மழை நேரத்தில் வந்து எங்கேயாட்டும் வந்து இடத்துல அடையும், அது இடத்துல கடற்கரை போய் சேர்ந்துடும் எப்படி இருந்தாலும். ஏன்னா வந்து ஒரு பைப்லைன் ஒன்று உண்டு, அந்த பைப்லைனில் போய் சேர்ந்து குப்பை கிப்பை எல்லாரும் சேர்ந்துடும், ஓகேவா? கடைசியில் என்ன ஆகுனா, கடற்கரையில் வந்து நிற்குமா, கடற்கரை நின்றுட மீன் அதில் வந்து புழு இருக்கும், ஓகேவா? அது சாப்பிட்டு பிளாஸ்டிக்லாம் சாப்பிட்டுட்டோன்னே என்ன நடக்கும்னா, மீன் வாய்ப்பில் போயிடும், ஓகேவா? பிளாஸ்டிக் அதுக்கு முன்னாடி வந்து வலையில் வந்து என்ன நடக்கும், வலையில் மீன் வந்து மாட்டிக்கணும், ஓகேவா? வலையில் மீன் மாட்டிட்டோன்னா என்ன நடக்கும்னா, விற்கிறவங்க வந்து விற்றுருவாங்க. ஏன்னா வந்து நம்ம தான் வலையை விட்டு எடுத்துட்டோன்னா மீன் செத்து போயிடும்ல. ஆனால் ஆல்ரெடி அந்த மீன் செத்து போய் கிடக்கு, ஆனால் யாருக்கும் வந்து தெரியாது அது வந்து வலையில் வந்து தான் செத்து போச்சு அப்படின்னு நினச்சி விடும், ஓகேவா? லாஸ்ட்டில் அது ஒரு வீட்டில் வந்து உங்களுக்கு டின்னராகவே வரும். ஒரு நாள் நீங்கள் வந்து அது வந்து டின்னராக நீங்கள் மீனை சாப்பிடுச்சுல, அது பிளாஸ்டிக் வாயிலேருந்து வரும், ஓகேவா? இதுதாங்க அந்த கதை. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஒரு மண்டனா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எதுக்குன்னா வந்து இது அட்வைஸ் எதுக்குன்னா, குப்பையை வந்து நம்ம அனவேசமாக வந்து ஈஸியாக வந்து கீழே அங்கங்கன்னு போட்டிருக்கோம். நம்ம தான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஃப்யூச்சரில் உள்ள பசங்களை இல்லை பிள்ளைகளை வந்து சொல்லி கொடுப்போம், குப்பையை வந்து தயவு செஞ்சு கீழே போடாதீங்கன்னு, ஓகேவா? இந்த அட்வைஸ் பண்ணிட்டு ஓவராக ரொம்ப அட்வைஸ் சொல்லிட்டேன். கப்பல் அதே மாதிரி அங்கேயும் போர்டு தாங்க இருக்குது கைஸ், பாருங்கள். அந்த போர்டிலே வந்து சொல்லியிருக்காங்க, ரீசைக்கிள் பண்ணுங்கள், குப்பையை கீழே போடாதீங்க, சின்ன பசங்களாதீங்க. ஒரு சின்ன பையன் உட்காந்து ஸ்டென்ட் அடிச்சுட்டு இருக்கான், அவங்களுக்கு அவசியம் காட்டுறேன், அழகாக ஸ்டென்ட் அடிச்சுட்டு இருக்கான். என் பக்கத்தில் இருந்து இந்த பையன் பின்னாடிலேயே நான் அவனுக்கு வந்து காட்டுறேன், எப்படி ஸ்டென்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க. இப்படிலாம் பையன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, செம்மையாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். வீட்டில் உட்காந்து நல்ல பாத்தெல்லாம் கேட்டு. அதே மாதிரி கைஸ், இங்கே வந்து என்னென்னா, புதுசாக வந்து ஒன்று கெட்டியிருக்காங்க, புதுசாக மைனேஜில் வந்து ஒன்று கெட்டியிருக்காங்க முன்னாடி பாருங்கள். அது நான் ஃப்ரெண்டில் போச்சு, நான் வந்து காட்டுறேன் டேரெக்டாக. நான் வந்து என்ட்ரியில் வந்து எனக்கு காற்று வந்து சூப்பராக இருக்கிறதால நான் காற்றுக்கு டேரெக்டாகவே எடுத்துட்டேன். போச்சில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆனால் கடல் இவ்வளோ உள்வாங்கியிருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல செம்மையாக உள்வாங்கியிருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு காட்டுன்னு நினச்சேன். என்னென்னா வந்து நம்ம போனோம்லா இந்த மும்பை பாயிண்ட் சர்வீஸ் சென்டர், அதில் ஈஸியாகவே தெரிஞ்சு அதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பேர் குப்பையை வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள், குப்பையை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் குப்பை மட்டும் போகுது கிடையாது, ஏன்னா இவ்வளோ குப்பை இருக்குது, யாருங்க அழுவா? அதனால தான் செம்மையாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ இல்லை தம்பில் வந்து எடுத்துக்கிறேன், ஓகே அது செம்மையாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். போட்டில் இருக்க சொல்லாமல் அந்த போட்டுக்குள்ள பனியும் இருக்குது, செம்மையாக மழை வந்து வச்சுருக்காங்க உள்ள இருக்குது. ஓனர் வந்து பக்கத்தில் எட்டி பத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காரு. அந்த ஆள் யாருக்கு தெரியல, கடுப்பு வரல பஸ்ஸில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் ஈவினிங் போவோம். அதே மாதிரி வந்து அந்த செல்ஃபி பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தோம், அந்த காட்டுறதை வந்து நான் வந்து காட்டுறேன், ஓகேவா? எவ்வளோ தூரம் இருந்தது, எவ்வளோ பக்கமாயிட்டு. ஆக்சுவலி வந்து நான் இப்போ நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துல தான் தண்ணி தெம்பும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து இதுக்குள்ளலாம் விட மாட்டாங்க. ஆனால் தண்ணி வந்து பல்லுசாக இல்லை, அப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த டைமில் வந்து. அதனால் நம்மளை வந்து விட்டுருக்காங்க. போட் வேற நல்ல ஒரு காத்தடிக்க போட் வந்து பரவாயில்ல கைஸ், வாங்க அந்த இப்போ நாய் வேற நல்லா தூங்கிட்டு இருக்கு, செம்மையாக காத்தடிக்கலாம் பாருங்கள். அங்கே இருக்க பாயிண்ட்டை இங்கே வச்சு கிட்டி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் நிறைய போட் நிற்குது கைஸ், நம்ம பக்கத்தில் ஒரு போட் நின்றுட்டு இருக்கு. பார்ப்போம், வண்டி நம்பர்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கேன் போட்டை வந்து வண்டி நம்பர்லாம் வச்சு மீன் பிடிக்கிறதாக. எக்ஸ்லாமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு அந்த சைட் இருக்குது கைஸ், இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் காட்டுறேன். என் கேமராவில் வந்து தெரியுதா இல்லையான்னு நான் காட்டுறேன்.
கைஸ் ஆனால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. என் கேமராவில் வந்து அவ்வளோ ஜூம் லென்ஸ் வந்து கிடையாது, சாரி மன்னிச்சுக்கேன். அவ்வளோ தூரத்துக்குள்ளெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. இங்கே கப்பல் வேறு நின்றுட்டு கப்பல் அழகாக கொடி பறந்துட்டு இருக்கு பாருங்கள். மேலே கொடியெல்லாம் பறந்து சூப்பராக இருக்கும் இடத்துல. ஐ திங்க் நெட்டெல்லாம் வச்சுருக்காங்க, உள்ள நெட் வச்சுருக்காங்க. இந்தியா போட்டினால இந்தியாவுக்குள்ள வச்சுருக்காங்க. ஒரு ஃபிளாக் வானத்துக்குள்ளே வளையமாக இருக்கும், வளையம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு சன்செட்னால எனக்கு ரொம்ப தெரியும். வளையம் எடுக்கலாம். அந்த இடத்துல ஃபுல்லாக கழுகு தான் கைஸ், இப்போ பாருங்க கழுகு 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 என்ன கழுகு. இப்போ பாருங்க இந்த போட்டில் வந்து குச்சிக்காங்க. சரி கைஸ், நான் உங்களுக்கு வந்து வாங்க ஃப்ரெண்டில் வந்து புதுசாக வந்து கெட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து முதல் வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து கிடையாது. புதுசாக வந்து கெட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் போலீஸ் வந்து வாங்க ஃப்ரெண்ட் உள்ள லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் கடல் சம்மையாக உள் வாங்கியிருக்கு. இந்த நேரத்தில் கடல் சுற்றி இந்த கடலுக்குள்ளதெல்லாம் நல்லாவே இருக்கு. அது கூட கிங்காகவும் இருக்கு. நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு கடல் கீழே வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் எப்படின்னா இருக்கு. பார்த்தீங்களா இவ்வளோ இருக்கு. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க, எல்லா கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க, பீச் கிரிக்கெட் பார்த்துருப்பீங்களா. பீச் கிரிக்கெட் முன்னாடி வந்து பசங்க சின்ன பசங்கலாம் பீச் கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலியோடலாம் பீச். இதில் ஒரு தாத்தா வந்து கிரிக்கெட்லாம் விளாண்டுருக்காங்க. இந்த தாத்தா கிரிக்கெட்லாம் விளாடுறாங்க. சூப்பராக வந்து இடத்துல இந்த சைடு எல்லாமே நெட்டும் அது மாதிரி நல்லாவும் இருக்குது. நாங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வந்து மாஸ்க் போடாமல் இருந்துட்டோம். இதெல்லாம் நம்ம வந்து பக்கம் வந்துட்டோம் ரூல்ஸ் நினச்சிக்கலாம். ஓகேவா, நாங்கள் மாஸ்க் வந்து போட்டுக்கலாம், கம்பல்சரியாக வந்துட்டோம். அவருக்கார டவுன் வந்து வந்துட்டுருக்கோம். ஓகேவா, வெளி சைடு வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து பாருங்கள் குப்படப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு முன்னேறி சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த புதுசாக கட்டின சொல்லுங்க கைஸ், புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்க்குறேன் புதுசாக இருக்கும், புதுசாக வந்து கட்டியிருக்காங்க மஹீமில் வந்து. மஹீமில் கட்டிட்டு இருக்கிறது இதுதான் கைஸ், இந்த ஆஃபீஸில் தான் மஹீமில் வந்து கட்டியிருக்காங்க. அதுவும் பீச் சைடு வந்து கிரிக்கெட் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆப்போசிட்ல வந்து லுக்கான் உங்களுக்கு ஒரு சில வந்து பேக்ல வந்து ஆப்போசிட்ல வந்து அந்த கெட்னா பீச் பக்கத்தில் வந்து அவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து கட்டியிருக்காங்க. இது ஒரு சின்ன பீச் தான், நல்லா இருந்துச்சு, காற்று செம்மையாக இருந்துச்சு, ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு. அதை அடுத்தால் நம்ம வந்து என்ன போக போகிறோம்னா, இங்கே வந்து ஷாவு நகரில் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இந்த இடத்துல வந்து பப்ஸ் நல்லா கிடைக்கும், சீப்பான ரேட்டில் அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஷாவு நகர் வந்து போக போகிறோம். ஓகேவா, அங்கே உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் அதே இடத்துல வந்து அங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ சொன்னாங்க ஒரு மகேஷ் ப்ரோன் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல விசிட் பண்ணணும். அதனால் நம்ம அந்த கடைக்கு நம்ம வந்து போய் விசிட் பண்ணி அதோடய ப்ரைஸும் வேறு அந்த பப்ஸோட டேஸ்ட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு சில் ஆன ஃப்ரெஷ் மூடுக்கு வந்துட்டோம். பீச்லேருந்து நாங்கள் கிளம்பலாம். ஓகேவா, பேப்பரில் பாவ் வச்சு அதில் உள்ள மசாலா அதில் சூடாக இருக்குது, செம சூடு. இந்த சட்னியெல்லாம் போட்டு தந்துருக்காங்க, சூடான உழைச்சி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இவ்வளோ சூடாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், செம சூடு. ஓகேவா, வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.